தென்காசி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் திமுக கட்சித் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளருக்கு எதிராக திமுகவினர் வழக்கு தொடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் திமுக வடக்கு மாவட்ட கழகச் செயலாளர் செல்லதுரையின் ஆதரவாளரும் திமுக உறுப்பினருமான விஜய் அமுதா என்பவர் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். அதில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளருக்கான உட்கட்சி தேர்தலை சென்னையில் நடத்தாமல் தென்காசியில் நடத்த வேண்டும் என்றும், இந்த பகுதியில் திமுக உட்கட்சி தேர்தலுக்கான அறிவிப்பிற்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் கோரியிருக்கிறார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் விசாரணையை அக்டோபர் 28 ஒத்திவைத்துள்ளது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.